தந்தை பெரியார் அவர்கள் தோன்றியிருக்காவிட்டால் பல மூட நம்பிக்கைகள் நம்மோடையே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். பெரியார் கடவுள் நம்பிக்கை இல்லாமல், மத நம்பிக்கை இல்லாமல் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசினார். அவருடைய சிறப்பம்சங்களில் மிகவும் பிரமாதமானது என்னவென்று சொன்னார், தனக்கு மனதில் பட்டதை நன்கு ஆராய்ந்து தெளிவாக உறுதியோடு தைரியமாக பொதுமக்களுக்கு சொன்னவர். சமூக நீதி என்பது இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக புறக்கணிக்கப்பட்டு வந்த ஒரு விஷயமாகும். நம்முடைய சமூகத்தில் நீதி கிடையாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இருந்தது. ஜாதிய பாகுபாடுகள் இருந்தன. இவர்கள்தான் கல்வி கற்க வேண்டும், இவர்கள்தான் வியாபாரம் செய்ய வேண்டும், இவர்கள்தான் உயர்ந்த இடங்களில் அமர வேண்டும் என்பதை போன்ற பாகுபாடுகளை நம்முடைய நீதி நூல்கள் கூறியிருந்தன. ஆட்சி செய்பவர்கள் அதை பின்பற்றினார்கள். ஆனால் அவைகளையெல்லாம் சுக்குநூறாக உடைத்தறிந்தவர் தந்தை பெரியார். எல்லோரும் எல்லோருக்கும் சமமானவர், எல்லோரும் படிப்பறிவு பெற வேண்டும், எல்லோரும் சமூகத்தில் சமமாக இருக்க வேண்டும், தீண்டாமை கூடாது, ஜாதி பாகுபாடு கூடாது, வேறுபாடுகள் கூடாது என்பதனை தேர்தலில் நிற்காமல், ஆட்சி அதிகாரத்தில் அமராமல் கடுமையாக பேசி மக்கள் மனதில் பதிய வைத்தனர். இன்றைக்கும் பெரியார் ஏன் தேவைப்படுகிறார் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் இதே கருத்தை சொன்னார். அதன் பிறகு பல்வேறு அறிஞர்கள் இதே கருத்தை சொன்னார்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், தந்தை பெரியார் சொன்னார். ஆனாலும் இன்னும் இதை புரியாதவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பல பேர் மறைமுகமாக இந்த தத்துவங்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கும் தேவைப்படுகிறார். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றென்றும் நினைவில் நிற்கக்கூடியவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழக முதலமைச்சர் இவைகளை நன்கு உணர்ந்து சமூக நீதி என்பதனுடைய ஒரு அடையாளமாக இன்றைக்கு பெரியாரை அதிகாரப்பூர்வமாக அவர் உறுதி செய்திருக்கிறார். பெரியாருடைய பிறந்த நாள் என்பது சமூக நீதி நாள் என்பது 100% சரியானது, பாறுபோற்றக்கூடிய சிறந்த செயல். அதற்காக தமிழக முதல்வரையும் இவைகளுக்கு காரணமான தந்தை பெரியார் அவர்களையும் தமிழக காங்கிரசின் சார்பாக நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.